இன்றைய நமது நேர்காணல் மூத்த பத்திரிகையாளர் தரா ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். 10.5% உள்ளிட ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு உறுதியாயிருக்கு. ஆளுநரும் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க? ஏனைய பிற சமூகங்களுடைய வாக்குகளை இது பாதிக்கும், அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாகும் அப்படின்னு விமர்சனம் வருது, எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சமூக நீதிக்கான எந்த முன்முயற்சியையும் நாம் மறுதளிக்க முடியாது. அப்படி மறுதளித்தால் நாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்க முடியாது. அந்த வகையிலே அரசியல் நோக்கமுடைய முயற்சி தான் என்றாலும் நாம் வரவேற்கத்தான் செய்ய வேண்டும். இன்றைக்கு வந்து ஆளுநரும் கையெழுத்து போட்டு அது சட்டமாகிவிட்டது. இனிமேல் நீதிமன்றம் தான் இதற்கான தீர்வை கூற முடியும். ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ரத்து செய்யலாம். ஆனால் 10.5% என்று வரும்போது இந்த 10.5%க்கு மேல் வந்து வன்னியர்கள் ஏற்கனவே இப்போதே வந்து அவர்கள் பலன்களை அடைந்து வருகிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்க வேண்டுமென்றால், வன்னியர் சமூகத்தின் இந்த போராட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கப்பட்டது அவர்களது அரசியல் முகம். 1989 பாட்டாளி மக்கள் கட்சி துவக்க விழாவிலே நான் பேசியிருக்கிறேன். நானும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சேத்தியாத்தோப்பு முதல் பல்வேறு கிராமங்களுக்கெல்லாம் சென்று பேசியிருக்கிறோம். எங்கள் போராட்டம் எதற்காக என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தராசு பத்திரிகையிலே அந்த காலகட்டத்திலே கட்டுரை தொடர் எழுதினார். நூலாகவும் வெளிவந்திருக்கிறது. அந்த கட்டுரை தொடர் தான் அவர்கள் கேட்ட இடஒதுக்கீட்டுக்கான நியாயங்களை வந்து கூறியது. நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் இல்லை என்ற முறையிலும், ஆனால் சமூக நீதிக்காக குரல் கொடுப்போன் என்ற முறையிலும் தான் அதை நான் அப்போது பிரசுரித்தேன். அதற்கு பிறகு அவர்கள் தினப்புரட்சி என்கிற நாளிதழ், அது கூட அந்த டைட்டில் கூட நான் தான் கொடுத்தேன். ஆனால் அப்போது அவர்களது கோரிக்கை 20% இடஒதுக்கீடு மாநில அரசு, 2% இடஒதுக்கீடு மத்திய அரசு. காலப்போக்கிலே இந்த 2% இடஒதுக்கீடை அவர்கள் மறந்தே விட்டார்கள். அது மிகவும் முக்கியம். காரணம், மத்தியில்தான் அதிகார குவியல் இருக்கிறது இந்தியாவில். அன்புமணி அவர்கள் மத்தியிலே அமைச்சராக இருந்தபோது கூட அந்த 2% பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி எந்த விதமான முன்னெடுப்பும் செய்யவில்லை என்பது எங்களை போன்றவர்களுக்கு மிகுந்த வருத்தம். அதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் நன்கு தெரிந்த 87 போராட்டம். 87 நவம்பர் மாதம் எம்ஜிஆர் அவர்கள் வன்னியர் சங்கத்தினர் மற்றும் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது, டாக்டர் ராமதாஸ் மற்றும் பிற சங்கத்தினர் அவர்களை எல்லாம் அழைத்து அவர் ஒரு கூட்டம் போட்டார். கிட்டத்தட்ட இது ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருந்தது. அடுத்த ஓரிரு வாரங்களுக்குள் எம்ஜிஆர் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். அதற்கு பிறகு தேர்தல் வந்தது, அந்த முயற்சி அப்படியே நின்று போனது. அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சி. கலைஞர் ஆட்சி 89 வந்தபோது அவர் இந்த பிரச்சனையை எடுத்து அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேசி அந்த 108 பிரிவினருக்கு 20% ஒதுக்கீடு, அதாவது 50% என்று இருந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒதுக்கீட்டில் 20% உள்ஒதுக்கீடு. இப்போது நாம் பேசுவது உள்ஒதுக்கீட்டுக்குள் ஒரு உள்ஒதுக்கீடு 10.5%. இந்த 20% வரும்போது அதிலே வந்து நியூமரிக்கலி மேஜர் கம்யூனிட்டிஸ், அதாவது எண்ணிக்கையிலே அதிகமானவர்கள் வன்னியர்கள் முத்திரையர்கள், இவர்கள் அதிகமாக இருந்தார்கள். முக்கோலத்தோரும் அதிகமாக இருந்தார்கள். அப்போது வன்னியர் சமூகத்தினர் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முதலிலிருந்தே வைத்த கோரிக்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அது சரியான கோரிக்கை தான். ஏனென்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாத போது நாம் எப்போதுமே பழைய டேட்டாக்களை வைத்து தான் பேசுகிறோம், பழைய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் பேசுகிறோம். நான் கூட அப்படித்தான் பேச வேண்டியது இருக்கிறது. ஆனால் அது உண்மையான நிலையை பிரதிபலிப்பதாகாது. வன்னியர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் கூறுவது 13% அல்லது 14% நாங்கள் இருப்போம் என்று, ஆனால் பட்டியல் சமூகத்தினர் கூறுவது நாங்கள் 20% மேல் இருப்போம் என்று. இப்படி ஒவ்வொரு சமூகமும் அவர்கள் எண்ணிக்கையை கூட்டிச் சொல்கிறார்கள். அதுபோக அரசியல் ரீதியான விழிப்புணர்ச்சி ஏற்படும் போது உள் சமூகங்கள் ஒன்றாக இணைந்து வெளிச்சமூகத்திலே ஒரே தோற்றமளிக்க முயற்சி செய்கின்றன. உதாரணமாக நீங்கள் அகமுடையர்கள் என்று எடுத்துக்கொண்டால், அகமுடையர்கள், அகமுடைய பிள்ளை, அகமுடைய உடையார், பல்வேறு பிரிவினர் இருக்கிறார்கள். அகமுடைய மோலியார், பல்வேறு பிரிவினர் இருக்கிறார்கள். ஆனால் அனைவருமே அகமுடையர் என்கிற ஒரு பொது பிரிவுக்கு கீழ் வந்து முக்குளத்தோர் என்கிற அந்த பிரிவிலே இணைவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. இது வந்து முன்னேறி வருகிற அஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு அவா அரசியல், அரசியலிலே முன்னேறி வர வேண்டும் என்று நினைக்கும் போது இயல்பாக அதிலே வாக்கு வங்கி வந்து விடுகிறது. இந்த வாக்கு வங்கியை உயர்த்தி காட்ட வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது. இந்த கட்டாயத்தின் அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி பிறந்தது. ஆக பாட்டாளி மக்கள் கட்சியின் நோக்கம் என்பது இடஒதுக்கீடு 20%, 2% மத்திய இடஒதுக்கீடு. 2% மறந்து விட்டார்கள். 20% வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போதாது என்கிற மனக்குறை இருந்தது. ஆனால் நீங்கள் புள்ளி விவரங்களை ஆராய்ந்து பார்த்தால் கிட்டத்தட்ட 12% அவர்கள் வந்து பலன் அடைந்து வந்திருக்கிறார்கள். அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20%லிருந்து 12% பலன் அடைந்து வந்திருக்கிறார்கள். போக போக
நாளிதழ்களில் அது குறித்த செய்திகள் எல்லாம் விரிவாக வெளிவரும், நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஆக 10.5% என்பது குறைவு. அன்புமணி ராமதாஸ், ராமதாஸ் போன்ற இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள், அந்த போராட்டத்திற்காக ஆதரவாக செயல்பட்டவர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சிருந்து திட்டமிட்டு தங்களுடைய சமூக மக்களுக்கு ஒரு இடஒதுக்கீட்டின் பலனை பின்னடைவை நோக்கி நகர்த்தக்கூடிய செயலை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கவில்லை. காரணம் வந்து இதிலே பின்னணியிலே அரசியல் இருக்கிறது. அரசியல் என்பது தேர்தல் அரசியல். இதை நிதானமாக செய்திருந்தால் இதற்கு முன்பே, அதாவது 2019 பாராளுமன்ற தேர்தலின் போதே இதே கோரிக்கையை வந்து முன்வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த ஒப்பந்தம் வந்து 2வது ஷரத்தோ 3வது ஷரத்தோ வந்து இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் வந்து பெரிய அளவுக்கான முயற்சிகள் எடுக்கவில்லை. இப்போ கடைசியாகத்தான் வந்து 2020 அந்த 6 கட்ட போராட்டம் அவர்கள் நடத்தினார்கள். உள்ஒதுக்கீடு கொடுத்தால் மட்டும்தான் கூட்டணி என்கிற நிபந்தனை விதித்தார்கள். அப்போது கூட அவர்கள் 20% என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு படிப்படியாக குறைந்து வந்தார்கள். கடைசியிலே 10.5% என்று வரும்போதும் இந்த 10.5% கணக்கு என்னை பொறுத்தவரையிலே வன்னியர் சமூகத்தினருக்கு குறைவு. என்னை பொறுத்தவரையிலே இதை அவர்களுமே ஒத்துக்கொள்கிறார்கள். நேற்று கூட ஒரு நேரலையிலே பேசும்போது அவர்களைச் சேர்ந்த ஒரு பிரதிநிதி, ஆமாம் எங்களுக்கு குறைவாகத்தான் கிடைத்திருக்கிறது என்றாலும் இது ஒரு முன்முயற்சி என்கிற வகையிலும், இது தற்காலிகமான ஏற்பாடு என்று முதலமைச்சர் சொல்வதாலும் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அரசியல் ரீதியாக இல்லாத அதே சமூகத்திலே சமூக ரீதியாக பலரும் இருக்கிறார்கள். சமூக சிந்தனையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து உண்மை நிலவரம் தெரியும். அவர்கள் வந்து அரசியலை எதிர்ப்பார்கள், சமூக வளர்ச்சியிலே அக்கறை காட்டுவார்கள். அவர்களது மனப்போக்குத்தான் தேர்தல் அரசியலிலே இது வெற்றியா தோல்வியா என்பதை நிர்ணயிக்கும் என்பதுதான் என் கருத்து. அதாவது கோரிக்கை தான் நியாயம் அப்படின்றது விவாதம் ஆகும் பட்சத்தில், அதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் இந்த கோரிக்கை கட்டாயம் பாமக தரப்பிலிருந்து நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டிய கோரிக்கையா தானே சார் இருக்கும்? ஏன்னா வழக்கமா அது 12% 14% இருக்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீட்டு உரிமையை இப்ப இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பொருள் வருதுன்னா, இந்த கோரிக்கையை நிராகரிச்சு அந்த கூட்டணியில அவர்கள் தொடராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இப்படியான சூழல் தானே வந்திருந்திருக்கணும். ஆனா டைரக்ட் ஆப்போசிட்டா வேற ஒன்று நடந்துட்டு இருக்கேன். காரணம் என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வேறு வழி இல்லை, அதிமுகவுக்கும் வேறு வழி இல்லை. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி 20 ஆண்டுகள் கழித்து அதிமுகவோடு சட்டமன்ற தேர்தலிலே உறவு கொள்கிறது. 2001 தேர்தலை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், 2001 அவர்கள் 27 இடங்களும் 26 இடங்களும் பெற்றார்கள். கிட்டத்தட்ட 20-21 இடங்களிலே வெற்றி பெற்றிருந்தார்கள். மீதி இடங்களிலே 2வது இடம் வந்திருந்தார்கள். அதிலே எடப்பாடியும் ஒன்று. அதாவது எடப்பாடி தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் உதவி தேவை. அப்படியான ஒரு நிலையிலே மீதி இருக்கிற அந்த பழைய கணக்கான 20 தொகுதிகளிலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் கூட, அதாவது 23 வாங்கி இருக்கிறார்கள், அதிலே 19-20 வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவர்களுக்கு அதிமுக ஓட்டு வங்கி தேவை. வெற்றி பெறுவார்கள் என்று நான் சொல்லவில்லை, வெற்றிக்கு அருகில் போவதற்கு கூட இந்த ஓட்டு வங்கி தேவைப்படுகிறது. எனவே பரஸ்பரம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், வாக்கு அரசியலுக்காக 10.5 என்கிற ஒரு கணக்கை சொல்லி இருக்கிறார்கள். நான் என்னை பொறுத்தவரையில் நான் 10.5 என்பதை ஒரு கணக்காகத்தான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனால், இதற்கான சட்டம் வந்து விட்டாலும் கூட அதற்கு பல நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த நடைமுறைகளை பூர்த்தி செய்வதற்கான கால அவகாசம் இப்போது இல்லை. ஆக இது ஏற்றளவிலே இருக்க போகிற சட்டம். அதையும் எதிர்த்து பலரும் வந்து நீதிமன்றத்திற்கு செல்லத்தான் செய்வார்கள். ஏனென்றால் இதிலே பாதிக்கப்பட போவது யார் என்றால், மீதி இருக்கிற அந்த 107-108 சமூகங்கள். அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அநேகமாக ஒரு 2-2.5% தான் கிடைக்கும். அதிலே வந்து அந்த டிஎன்சி என்று நாம் சொல்கிறோம், சீர்மரபினர், அவர்களுக்கு வந்து 7% என்பது அது ஓரளவுக்கு சரியாக இருக்கிறது. ஆனால் அதிலும் பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால், உதாரணமாக செம்பியம்மரவர்கள் உள்ளிட்ட அந்த தென் மாவட்டங்களிலே தரிசு நிலங்களில் மானாவாரி பயிர்களை போட்டு பிழைத்தவர்கள் ஒரு 200 வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் வந்து குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்டு நசுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கான பல்வேறு உதவிகளை மத்திய அரசும் செய்கிறது, மாநில அரசும் செய்கிறது. உண்டு உறைவிட பள்ளிகள் இருக்கின்றன. எனது ஒரு பள்ளி தோழர் கூட அப்படிப்பட்ட ஒரு கல்லூரி ஒன்றிலே பணியாற்றி சமீபத்தில் தான் மறைந்து போனார். அவர்கள் வந்து முழுக்க முழுக்க பல்வேறு மாவட்டங்களிலே இருக்கிறார்கள். உதாரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் வலையர்கள் இருக்கிறார்கள், காவிரி ஆற்றிலே மீன் பிடித்து வாழ்பவர்கள். ஆனால் அவர்கள் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். முத்தரையர் சமூகத்தை பொறுத்தவரையிலே கொஞ்சம் பேர் வந்து டிஎன்சியில் இருக்கிறார்கள், டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டியில் இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் எம்பிசியில் இருக்கிறார்கள். ஆக இரண்டு தரப்புக்கும் இடையே இப்போது மன வருத்தம் ஏற்படுகிறது. ஏனென்றால் 7% என்பது அவர்களுக்கு மிக வசதியாக இருக்கும், இவர்கள் 2.5% மாட்டியிருப்பார்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறது அல்லவா? ஒரே பெயர் உள்ளவர்கள் முத்திரையர்கள், ஆனால் அவர்கள் வயர்களாக இருக்கும்போது அவர்கள் டிஎன்சியிலும், முத்திரையர்களாக இருக்கும்போது
வெறுமனே வந்து எம்பிசியாகவும் இருப்பார்கள். அது எம்பிசி வி என்று நாம் இப்போது பிரித்திருக்கிறோம். எம்பிசி வி என்பது எம்பிசி வன்னியர், அதிலே மற்றவர்கள் வர முடியாது. கெடிலம் ஆற்றுக்கு இந்த புறமும் அந்த புறமும் செறிந்து வாழ்கிற வன்னியர் படையாச்சிகள், வன்னியர் கவுண்டர்கள். அது போக தருமபுரி கிருஷ்ணகிரியிலிருந்து துவங்கி வருகின்ற வன்னியர்கள், இவர்கள் எம்பிசி வியில் பத்திரை சேவையத்திற்குள் நிற்பார்கள். அவர்களுக்கும் மன திருப்தி இருக்காது, காரணம் அவர்களுக்கு ஏற்கனவே அதிகமாக கிடைத்து வந்தது. 7% இருக்கிற டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ், அதாவது குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், அதில் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஜாதிகள் வரும், சின்ன சின்ன ஜாதிகள், மிக மிக எளியவர்கள், ரொம்ப வறுமைப்பட்டு வாழ்பவர்கள், இன்றைக்கு கூட வறுமைப்பட்டு வாழ்பவர்கள், இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டு பயன்கள் முழுமையாக கிடைக்க வேண்டும். முழுமையாக கிடைக்குமா என்பது தெரியவில்லை. காரணம் அதிலே இருக்கின்ற கொஞ்சம் படித்தவர்கள், கொஞ்சம் மேல்நிலையில் இருப்பவர்கள் அந்த 7% முழுமையாக எடுத்துக்கொள்கிற அபாயம் இருக்கிறது. ஆக இது எப்படி இருக்க வேண்டும் என்றால், பல்வேறு ஜாதிகளின் தொகுப்பாக இருக்க வேண்டும். அதற்கு ஜாதி பட்டியல் வேண்டும். பல்வேறு உள்ஜாதிகள் இப்போது என்ன செய்திருக்கிறார்கள், அரசியலுக்காக அவர்கள் வந்து பெருஜாதி பட்டியலிலே இணைகிறார்கள். தங்களுக்குள் இணைப்பு ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து ஒரே குலமாக தோற்றுவிக்க முயற்சிக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே அப்படித்தான் யாதவர்கள் வந்து ஒரு ஆல் இண்டியா கம்யூனிட்டியாகவே மாறிவிட்டார்கள். இப்படி வந்து இங்கும் அந்த முயற்சி நடக்கிறது. இப்படி முயற்சி நடக்கும் போது நாம் வந்து ஜாதி பட்டியல் தயாரித்து உள்ஜாதிகளை ஒரு பிரிவுக்குள் அடக்க வேண்டும். ஒரு 30 இல்லை 50 பிரிவுகளுக்குள் அதை அடக்கி அதற்கு பிறகு இடஒதுக்கீடு தர வேண்டும். ஆக இது வெறும் காலம் பிடிக்கிற ஒரு காலகட்டம். 2011 மத்திய அரசு சென்சஸ் எடுத்தது, அதிலே இந்த முயற்சி செய்யப்பட்டது. இந்தியாவிலே வந்து கிட்டத்தட்ட 100,000 ஜாதி வந்ததாக சொல்வார்கள், அந்த பட்டியல் வெளியிடப்படவே இல்லை. இப்போது தமிழ்நாட்டிலே அதற்காக ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையம் முதலிலே ஜாதி பட்டியல் தயாரிப்பு வேலையிலே இறங்க வேண்டும். அது 6 மாதத்திற்குள் எல்லாம் முடியாது, முதலமைச்சர் சொல்வது தவறு, 6 மாதத்திற்குள் முடியவே முடியாது. அது வந்து 1 வருடம் 1.5 வருடம் ஆகும். களப்பணியாளர்கள் ஏராளமான பேர் தேவை, அதற்கான நிதி ஒதுக்கீடு அதெல்லாம் செய்ய வேண்டும். ஒரு பெரிய ஒரு மீண்டும் ஒரு முறை பாப்புலர் மேண்டேட் உள்ள ஒரு அரசு வந்தால்தான் அதை செய்ய முடியும். ஆக அது வந்து அடுத்த ஆண்டு கூட ஆகலாம், 2022 கூட ஆகலாம். அதற்கு பிறகு இவ்வாறு பிரித்திருந்தால் உண்மையிலேயே இது பலன் உள்ளதாக இருந்திருக்கும். ஆனால் அதை விடுத்து வெறுமனே தேர்தலுக்காக மட்டும் ஒரு அவசரகதியிலே செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு, அதனால் நேரடி பலன் இருக்காது. பாமகவுக்கு இது வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட், நாங்கள் வாங்கி இருக்கிறோம், எங்களது கோரிக்கைக்கு வெற்றி, எனவே அதிமுகவுக்கு வாக்களியுங்கள். நேற்றே கூட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதைத்தான் கூறினார். அதிமுக என்ன சொல்லும், நாங்கள் இதை செய்து கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு, எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று. ஆனால் அந்த ஓட்டு உண்மையிலேயே கிடைக்குமா என்பதிலே எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கிறது. ஓகே, அந்த சந்தேகத்திற்கான காரணத்தை தான் சார் அடுத்து கேட்கணும் நினைக்கிறேன். இது வேறு சமூகங்கள் மத்தியில இந்த உள்ளீடு ஒதுக்கீடு எதிர்ப்பலைகளை உருவாக்குது, அதனால இந்த வாக்கு வங்கி அவங்களுக்கு போகாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்திற்கு ஏற்கனவே ஒரு பிரதிநிதித்துவம் அங்க இல்லை, அதனால அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த மனநிலை இருந்து சொல்றீங்களா, இல்ல கொங்கு பகுதியில வேளாளர் இந்த கிளாஸ் இருக்கிறதுனால அந்த இதை வச்சு சொல்றீங்களா அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வி. அதாவது நான் பார்த்ததிலே முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஜாதி ரீதியாக இந்த 2021 தேர்தல் பிளவுபட்டு கிடைக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பல்வேறு ஜாதிகளுக்கிடையே மோதல் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, செயற்கையான மோதல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் இதெல்லாம் ஒரு உதாரணம். ஆக ஜாதி ரீதியாக பிரிந்து வாக்களிக்கும் போது மக்கள் தங்களது ஜனநாயக கடமையை மறந்து விடுவார்கள். மக்கள் யாருக்காக ஓட்டளிக்க வேண்டும் என்றால் தங்கள் மக்கள் பிரதிநிதிக்காக ஓட்டளிக்க வேண்டும். தங்களுக்கு இவர் செய்வாரா, தங்களுக்காக இவர் பாடுபடுவாரா என்று ஒவ்வொரு கேண்டிடேட் மெரிட் பார்த்து ஓட்டளிக்க வேண்டும். அதுதான் சிறந்த ஜனநாயகம். ஆனால் இப்போது அப்படி இல்லாமல் ஜாதி ரீதியாக பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு அரசியல்வாதிகள் தமிழக வாக்காளர்களை தள்ளிவிட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் இல்ல, நான் பர்டிகுலராகவே மென்ஷன் பண்றேன். ஆளுங்கட்சி அதை செய்திருக்கிறது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் தேவேந்திரகுல வேளாளர் அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் அவர்களை பொறுத்தவர்களை அவர்கள் கேட்ட கோரிக்கைகள் பட்டியலினத்திலிருந்து வெளியேற்றம் மற்றும் 14% இடஒதுக்கீடு, அதாவது மொத்தம் இருக்கிற 18% இடஒதுக்கீடுலே 14% இடஒதுக்கீடு அல்லது பட்டியலினத்திலிருந்து வெளியேற்றும் போது அவர்கள் எம்பிசி கேட்டகரியிலே, அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அந்த பிரிவின் கீழே 14%. நாம் ஏற்கனவே அங்கு 20 தான் வைத்திருக்கிறோம், 20 பத்தரை கொடுத்தாகிவிட்டது. 7% வந்து டிஎன்சி, மீதி 2.5% பிற ஜாதிகளுக்கு. பட்டியலினத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டாலும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு எங்கிருந்து கிடைக்கும்? அதாவது தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒரே பொது பெயரின் கீழே இப்போது இணைய போகிறார்கள். அது வரவேற்கிறது வந்து ஒரு முயற்சி தான்.
பண்பாட்டு ரீதியாக நாம் வரவேற்கிறோம். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே விரும்பியது எது என்றால் பட்டியலினத்திலிருந்து வெளியேற்றம் மற்றும் 14% இடஒதுக்கீடு. பட்டியலினத்திலிருந்து வெளியேற்றி விடுவதாக வைத்துக் கொண்டால், மத்திய அரசு செய்ய வேண்டிய காரியம் வெளியேற்றிக் கொண்டால், அவர்கள் வரப்போவது எம்பிசி என்கிற கேட்டகரிக்கு அல்லது மொத்தத்திலே இருக்கிற பிசி கேட்டகரிக்கு. ஆக 50% வெறும் பிசி என்பது 30, எம்பிசி என்பதிலே இப்போது நாம் பிரித்து விட்டோம். எங்கு போய் அவர்கள் அந்த 14% பெறுவார்கள்? இதையெல்லாம் பேசும்போது அந்த ஜாதி ரீதியாக தேவேந்திர குல வேளாளர் என்கிற அந்த பொது பெயரை சூட்டியதால் ஏற்படுகிற வாக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதா? எப்படி கிடைக்கும்? அதிருப்தி தானே மிஞ்சும். அதுபோக அதனால் ஏற்படுகிற பிற சமூகங்களின் அதிருப்தியும் சேரும். பொதுவாகவே வந்து ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பிளவுபடுத்தி வாக்காளர்களை வாக்கு சேகரிக்க வாக்கு வங்கி உருவாக்க முயற்சிப்பதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அதனால்தான் பாரதிய ஜனதாவை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்து மதம் என்பது 90% இந்துக்கள் வாழ்கிற ஒரு மாநிலம். இதுல இந்து ஓட்டு வங்கி என்று எப்படி நீங்கள் உருவாக்க முடியும்? ஆனால் அதே நேரத்தில் நம்மோடு பழகிய நமக்கு வந்து சகோதரர்களாக திகழ்ந்த இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை நாம் வேறுபடுத்தி அல்லவா பார்க்க சொல்கிறார்கள் அரசியல்வாதிகள். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா மத ரீதியாக பிளவுபடுத்தும் போது பாரதிய ஜனதாவின் கூட்டணியாக இருக்கிற அதிமுக ஜாதி ரீதியாக பிளவுபடுத்த முயற்சிக்கிறது என்பதுதானே குற்றச்சாட்டு. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு வாக்கு வங்கி உருவாக்கி கொள்வதற்கு அந்த சாதி குடிகளை ஒருங்கிணைத்து அவர்களை ஆதரித்து அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து அதன் மூலமாக வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர வேண்டும் அப்படிங்கிறது தானே ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதான நோக்கமா இருக்கும். பிரதான நோக்கம் இல்லை, அது மறைமுக நோக்கம். அதாவது அது ஒரு ஹிடன் அஜெண்டா, மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வன்னியர்கள் மிகுந்திருக்கிற ஒரு இடத்திலே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவரைத்தான் வந்து பிரதிநிதியாக போடுவார்கள், மக்கள் வேட்பாளராக நிறுத்துவார்கள். எல்லா கட்சிகளும் அப்படித்தான். ஆனால் அவர் எப்போது வெற்றி பெறுவார்? வன்னியர் அல்லாதோர் வாக்குகளை வாங்கும் போதுதானே வெற்றி பெறுவார். உதாரணமாக ஒரு தொகுதியிலே 40% முக்குலத்தோர் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். எல்லா கட்சிகளுமே முக்குலத்து இனத்தை சேர்ந்தவர்களைத்தான் வேட்பாளராக நிறுத்தப் போகிறது. அப்படி என்றால் பிளவுபடுவது முக்குலத்தோர் வாக்கு வங்கிதானே. ஆனால் முக்குலத்தோர் அல்லாதவரின் அபிமானத்தை பெற்ற முக்குலத்தோர் தானே அங்கு வெற்றி பெறுகிறார். இது வந்து எல்லா ஜாதிகளுக்கும் பொருந்தும். நீங்கள் 40%-லிருந்து ஒரு 20% ஒரு 15% தாம் பக்கம் வந்துடாதா அப்படின்றது அந்த அந்த நோக்கமும் கூட இதுல இருக்குல்ல சார். அது சரிதான், நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் இப்படி பிளவுபடுத்தி விட்டீர்கள் என்றால் அந்த 10%-20% அவர்கள் இந்த ஜாதி என்று முத்திரை குத்தப்பட்டு விடுகிறார்கள் அல்லவா? பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி ரீதியாக தனது பணிகளை செய்யும் போது 1989 இன்று வரை அவர்கள் தென்னகத்திலே எங்கு கால் பதித்திருக்கிறார்கள்? ஒரு அரசியல் கட்சி அதில் வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து எம்பிக்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரியிலே வந்து ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் எம்பியாக இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்பியாக இருந்தார், மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். பாட்டாளி மக்கள் கட்சி துவக்க விழாவிலே ஜான் பாண்டியன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதெல்லாம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிற விஷயம். கட்சி அப்படித்தான் துவங்கியது, அனைவருக்குமான பிரதிநிதித்துவமாக துவங்கியது. ஆனால் அதன் அடிப்படை ஓட்டு வங்கியாக வன்னியர்கள் இருந்தார்கள். இப்போது அதன் ஒரே ஓட்டு வங்கியாக வன்னியர்கள் மாறுகிறார்கள். அதனால் தான் அவர்களால் வந்து தென்னகத்தை கால் பதிக்க முடியவில்லை. அதிமுக 23 ஒரு 5-7 தென்னகத்திலே ஒதுக்கினால் இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்? அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கிறீங்களா சார்? அது சாத்தியமாயிருக்கா பாமக? சாத்தியமாகல. 2016 தான் சாத்தியம் ஆகலைங்கிறதான நம்ம பார்த்தோம். டாக்டர் அன்புமணி அவர்கள், மாற்ற முன்னேற்றம் அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளர், அவர்களுக்கான ஓட்டு வங்கி என்பது கிட்டத்தட்ட தமிழகம் தழுவிய ஓட்டு வங்கி 5.5%. அவர்கள் பகுதியிலான ஓட்டு வங்கி என்பது 20-22% வந்தது. ஒரு சில தொகுதிகளிலே 2.3% எல்லாம் வந்திருந்தார்கள். ஆனால் வெற்றி கோட்டை தொட முடியவில்லை அல்லவா? இன்றைக்கு சி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. சி ஓட்டர் கருத்து கணிப்பிலே என்ன கூறியிருக்கிறார்கள்? 41% திமுக, 28% அதிமுக, இப்படியே வரிசையாக அமமுகவுக்கு 8-9% கமல் கட்சிக்கு இப்படி போட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து அதை சீட்டாக மாற்றும் போது அப்படியே பெர்சன்டேஜ் பாயிண்டை சீட்டாக மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி வராது. அதாவது பைபோலார் கண்டெஸ்ட், 2 அணிகள் மட்டும் போட்டி போட்டால் அப்போது பெறப்போகிற சீட்டுகள் என்பது கியூப்ஸ்லா என்கிற அந்த சட்டப்படி, அதாவது ஒரு தேர்தலுக்கு விதிகள் இருக்கின்றன, தேர்தல் முடிவுகளை கணிப்பதற்கு விதிகள் இருக்கின்றன. சிஃபாலஜி என்று பெயர், தேர்தல் விஞ்ஞானம். இந்த தேர்தல் விஞ்ஞானம் நான் வந்து அமெரிக்காவிலே படிக்கும் போது எனக்கு ஒரு பாடத்திட்டத்தின் ஒரு பகுதி. அதில் இந்த கியூப்லா பற்றி பெருசாக பேசுவார்கள். 2 மட்டுமே போட்டி போட்டால்
அவருக்கான பெர்சன்டேஜ் பாயிண்ட் ஒருவருக்கு 60 இன்னொருவருக்கு 40 என்று வைத்தால் பெறப்போகிற சீட்டுகள் செனட் சபையிலே அமெரிக்க செனட் சபையிலே 60 × 60 × 60 மும்மடங்காக 40 × 40 × 40 மும்மடங்காக பிரியும். இது அநேகமாக சரியாக இருக்கும். ஆனால் இந்தியா மாதிரி பல்வேறு கட்சிகள் போட்டி போடுகின்ற பலமுனை போட்டி நிலவுகிற ஒரு எலக்டோரல் சிஸ்டத்தில் ஒரு தேர்தல் முறையில் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் முதலில் ஓடி வருபவருக்குத்தான் வெற்றி என்கிற இந்த முறையில் 100 ஓட்டில் 41 ஓட்டு திமுக வாங்கினால் 28 ஓட்டு வாங்குகிற அதிமுகவுக்கு ஒரு இடமுமே கிடைக்காது. தியரிட்டிக்கலி ஒரு இடமும் கிடைக்காது. ஆனால் எங்காவது கிடைக்கும். எப்படி என்றால் அவர்களுக்கு வந்து சில நீங்கள் இப்போது நாம் பேசிக் கொண்டிருந்த இந்த பத்திரை சேதந்த வாக்கு வங்கி இது மாதிரியான வாக்கு வங்கியில எங்காவது ஒரு சில இடங்கள் கிடைக்கும். அடிப்படையிலே பார்த்தீர்கள் என்றால் 40 × 28 என்று பிரிந்தால் 220 சீட்டுகளுக்கு மேல் திமுக வெற்றி பெற்றுவிடும். ஆனால் சி ஓட்டர் அப்படி செய்யவில்லை. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் வாக்கு வங்கி கணக்கு என்பது ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் போடப்படுகிற ஒரு முக்கியமான கணக்கு. நேரடியாக அது அப்படி பிரதிபலிக்காது. இந்த ஜாதி முழுக்க ஓட்டு போடுகிறது நமக்கு என்று தெரிந்து கொள்வதற்கு நமக்கு வழி கிடையாது. தேர்தல் முடிவுகளை நாம் வந்து ஆராய்ந்து பார்க்கும் போது நாம் அப்படி கணக்குகளை போடலாம். அந்த வகையிலே வந்து நம் முன்னாலே இப்போது இருக்கிற கேள்வி என்பது இப்போது நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த 20% உட்பிரிவுகள், அதாவது 10.5 இந்த 7 2.5 இந்த உட்பிரிவுகளால் ஆளுங்கட்சிக்கு தேர்தல் அனுகூலம் உண்டா இல்லையா, இதுதானே நமது கேள்வி. ஆளுங்கட்சி தேர்தலை மனதிலே வைத்துதான் அவசரமாக செய்திருக்கிறது. இது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதை நாம் விட்டு விடுவோம். அரசியல்வாதிகள் தேர்தலுக்காக சிந்திப்பார்கள், அதை நாம் விட்டு விடலாம். ஆனால் உண்மையிலேயே பலன் இருக்குமா என்றால் 10.5% வாங்கிய வன்னியர் இனத்தவரிடமும் இதற்கான ஆதரவு இருக்காது. காரணம், அவர்கள் ஏற்கனவே அதிகமாக இதே பட்டியலில் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான நன்மைகள் அதிகமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் அடுத்த சில தினங்களில் இது வெளிவரும். அல்லது நீதிமன்றத்திற்கு யாராவது செல்லும் போது அவர்கள் அந்த புள்ளி விவரங்களை எடுத்து வைப்பார்கள். நாங்கள் இவ்வளவு தூரம் வாங்கி இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு குறைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று எடுத்து வைப்பார்கள். 7% வாங்கி இருக்கிற அந்த நம்ம டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் அவர்கள் ஏற்கனவே எங்களை டீநோட்டிஃபைட் ட்ரைப் என்று அழைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை. அதாவது குற்றப்பரம்பரை சட்டம் ரத்தான பிறகு அவர்கள் குற்றப்பரம்பரை சட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆதிக்குடிகள் என்று அழைக்கப்பட்டார்கள், பழங்குடிகள். எனவே அந்த பேர் தான் எங்களுக்கு வேண்டும் என்பது அவர்களது வாதம். நாம் வந்து அதை டிஎன்சி என்று வைத்திருக்கிறோம், டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் என்று வைத்திருக்கிறோம். அதற்குள் இருக்கிற பல பிரிவுகளுக்கு இடையே மோதல்கள் இருக்கின்றன. மீதி இருக்கிற எல்லா பிற்படுத்தப்பட்டவரும் 2.5 ஒதுங்கி விடுகிறார்கள். ஆக அனைவருக்குமே ஒரு அதிருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு தெரியாது, போக போக வந்து இது பற்றிய செய்திகள் எல்லாம் வெளியே வரும். பிஜேபியுடனான கூட்டணி ஒப்பந்தம் இன்னும் முடிவாகல. அதற்கிடையில பாமகவிற்கு உடனடியாக இந்த ஆணையை பிறப்பித்தார்கள். அதன் அடிப்படையில 23 தொகுதிகள் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்திருக்கிறார்கள். மேபி இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள தேமுதிகவுடனான தொகுதி பங்கீடு என்ன அப்படிங்கிறது தெரிய வந்துடும். பிஜேபியினுடைய டிமாண்ட் என்னன்னு எதுவும் பேசப்படுதா சார்? பிஜேபியின் டிமாண்ட் வந்து அதிக தொகுதிகள் என்று கூறுகிறார்கள். உண்மை நிலவரம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் விரும்புவது என்பது திருமதி சசிகலா அவர்களை சேர்த்து ஒரு அணி, அந்த அணியை நாங்கள் அமைத்துக் கொள்கிறோம். அந்த அணிக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகளை ஒதுக்கிவிடுங்கள், நாங்கள் எங்களுக்குள் பிரித்துக் கொள்கிறோம் என்கிற ரீதியிலே பேசப்பட்டதாக இன்றைக்கு காலையிலே செய்தித்தாள்களிலே நான் படித்தேன். அதன்படி வந்து ஏற்கனவே புதிய தமிழகம் பிஜேபி கூட்டணியிலே, அதாவது தேசிய ஜனநாயக முன்னணியிலே இருக்கிறது. அடுத்தாற்போல் வந்து புதிய நீதி கட்சி, அதுவும் அங்குதான் இருக்கிறது. அவர்களுக்கான சீட்டுகளை பிஜேபி பெற்று பிரித்துக் கொடுப்பதாகத்தான் இப்போதைக்கு பேச்சு இருக்கிறது. அதிலே அமமுகவை சேர்க்க வேண்டும் என்பது அவர்களது விருப்பம் என்று அந்த தினசரி செய்தி எழுதியிருக்கிறது. அப்படி எனக்கு அது புரியல சார். அதாவது 234 தொகுதி அதிமுக தலைமையில இருக்கு, அதுல 23 வந்து பாமகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் சேர்த்தே ஒரு 40 தொகுதிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மீதி இருக்கக்கூடிய அந்த 190 சித்திர அந்த தொகுதிகள்ல 90 வந்து பிஜேபி தனியா தனக்கு கேட்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா? அப்படித்தான் வந்து செய்தியில் அப்படித்தான் இருக்கிறது. அமமுகவுக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்களா? அதாவது இரண்டு கூட்டணிகளுக்கு இடையே ஒரு வகையான தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தம் அப்படியாக ஒரு அதை நோக்கி போகிறது. கிட்டத்தட்ட பீகார் பாணி அரசியல் தான் இது. உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுமையான முயற்சி தான். நான் எனது அனுபவத்தில் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நான் பார்த்தது இல்லை. அது ஒர்க் அவுட் ஆகுமா என்பதை உண்மையிலேயே இப்போதைக்கு நாம் கூற முடியாது. அப்படி ஒரு முயற்சி நடக்கிறது என்பது உண்மை. அதிமுக ஆனால் அதை விரும்பாது.
அதிமுகவை பொறுத்தவரையிலே அவர்கள் அவர்கள் நிலைப்பாட்டிலே உறுதியோடு இருப்பார்கள். பாரதிய ஜனதா அது அமித்ஷா கையில் தான் அந்த முடிவு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்று மாலை அல்லது நாளை காலை அதிமுகவிற்கு 100 தொகுதிகளை கொடுத்துவிட்டு பாஜகவிற்கும் கீழாக அமமுகவிற்கு கிடைக்க போற ஒரு 20 தொகுதிகளுக்கோ 30 தொகுதிகளுக்கோ சசிகலா தரப்பும் டிடிவி தினகரன் தரப்பும் ஏற்றுக்கொள்ளுமா? அதுவும் தெரியவில்லை. உண்மையிலேயே அதுவும் சந்தேகத்திற்கிடமானதுதான். ஆனால் வந்து இப்படி பார்க்கலாம். எப்படி என்றால், பாரதிய ஜனதா என்கிற கட்சி தமிழ்நாட்டிலே வாக்கு வங்கி இல்லாத கட்சி, ஆனால் மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிற கட்சி. அந்த கட்சியின் சில நன்மைகள் வந்து எல்லா கட்சிகளுக்குமே தேவைப்படும். திமுகவே நாளைக்கு ஆட்சியை பிடித்தாலும் நேரடியாக பாஜகவை அது எப்படி பகித்துக் கொள்ளும்? டெல்லியிலே இன்னும் 3 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியிலே இருக்க போகிறார்கள். அதற்கடுத்தும் ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் வந்து எப்போதுமே வாக்கரசியல் சமரசத்துக்கு உட்பட்டது. நம்மை போன்றவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கொள்கையை எடுத்து பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் வாக்கரசியல் சமரசத்துக்கு உட்பட்டது. அதனால தான் தந்தை பெரியார் வந்து தேர்தலில் நிற்பதையே வெறுத்தார். தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அயோக்கியன் என்றால் தேர்ந்தெடுத்தவன் முட்டாள் என்று சொன்னார் பெரியார். அப்படியான நிலைப்பாடு தான் அவரது நிலைப்பாடு. ஆனால் வாக்கரசியலே சமரசம் செய்யும் போது எத்தகைய சமரசமும் கடைசி நேரத்தில் ஏற்படும் என்பதுதான் என் கருத்து. இல்லையே கமல் மீதி இருக்கிற அனைவரும், டிடிவி உட்பட அனைவரும் சேர்ந்து ஒரு அணியை அமைக்க வேண்டும். அதாவது நம்ம காங்கிரஸும் வேண்டாம், பிஜேபியும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் என்கிற ஒரு பொது நிலைப்பாடு எடுத்து அப்படியான மூன்றாவது அணியாக வரும். அதற்கான மூன்றாவது அணி என்று சொன்னாலே தமிழ்நாட்டிலே அது வந்து போனியாகாத அணி என்கிற மாதிரியான ஒரு அவப்பெயர் வரும். அப்படி சொல்லாமல் இது ஒரு மாற்று அணி என்றால், நேற்று கூட மாற்றத்திற்கான புதிய கூட்டணி என்றுதான் அவர்களே கூறினார்கள் மிகவும் ஜாக்கிரதையாக. மூன்றாவது அணி என்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு அலர்ஜி. எனவே வந்து அப்படித்தான் சொன்னார்கள், மாற்றத்திற்கான புதிய கூட்டணி என்று சொன்னார்கள். எது எப்படி பார்த்தாலும் அது மூன்றாவது அணிதான், அது வேறு விஷயம். ஆனால் புதிய முயற்சியாக இருக்கும், அது நான் ஒத்துக்கொள்வேன். எனது அருமை நண்பர் மறைந்த வாழப்பாடி ராமமூர்த்தி அவர் என்ன சொல்வார் என்றால், தமிழ்நாடு அரசியல் உட்பட வேண்டும் என்றால் கேரளா பாணியிலே 2 அணிகள் தான் இருக்க வேண்டும் என்பார். ஒன்று எல்டிஎஃப், இன்னொன்று யூடிஎஃப். எந்த கட்சி வேண்டுமானாலும் எந்த அணியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் 2 அணிகள். அப்படி இருந்தால் எப்போதுமே கூட்டணி ஆட்சி நடக்கும், செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இயல்பாக இருக்கும். ஜனநாயகம் மிளிர வேண்டும் என்றால் சரிபார்த்து சமன் செய்யும் அமைப்புகள் வேண்டுமல்லவா? அதாவது அமமுக, பிஜேபி, அதிமுக அப்படிங்கிற அந்த அலைன்ஸ் வந்து ஒரு கூட்டணியான ஒரு அரசை அமைப்பதற்கான ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் எடுத்துக்கிறவா? ஒரு புதிய முயற்சியாக இருக்கும், சரிபார்த்து சமன் செய்யும் கூட்டணியாக அது அமைந்தால் மகிழ்ச்சி தான். ஏனென்றால் மிருகபலத்தோடு திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்தடுத்த மாதங்களில், அடுத்தடுத்த வருடங்களில் நாம் இதையே தான் பேசிக் கொண்டிருக்க போகிறோம். அதிமுக ஆட்சியின் பிரச்சனைகளுக்கு பதிலாக திமுக ஆட்சியின் பிரச்சனைகளை பேசுவோம். அப்படித்தானே அது மாறும். எந்த ஒரு ஆட்சியுமே வந்து மிருகபலத்தோடு இருந்தாலே இயல்பாகவே அப்படித்தான் மாறும். நீங்கள் 2006 ஆட்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி 96 எம்எல்ஏக்கள் தான் இருந்தார்கள். ஆனால் 2006 முதல் 2011 வரை இயல்பாகவே வந்து இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அங்கு இருந்தது. நான் அந்த ஆட்சியை தொடர்ந்து கவனித்திருக்கிறேன். செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருந்தது. சரிபார்த்து சமன் செய்யும் அமைப்புகள் இல்லாவிட்டால் மக்கள் ஆட்சி வந்து அது பாழ்பட்டு போகும் என்பதுதான் என் கருத்து. ஓகே சார், இறுதி கேள்வி அதை எடுத்துக்கலாம். ஓபிஎஸ் அவர்களுடைய மௌனத்தை எப்படி புரிந்து கொள்வது? அவரை வந்து வெளியில பத்திரிகையாளர் சந்திப்புல அவரை பெருசா பார்க்க முடியலையே தவிர அவருடைய விளம்பரங்களை தினசரி நாளிதழ்களில் பார்க்க முடியுது. உழைப்பால் உயர்ந்த உத்தமர் அப்படின்னு விளம்பரங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரு ஏதோ ஒரு மித்து இருக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு புரிஞ்சுக்கிறது? கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையான நெருடல் இருக்கிறது. நீங்கள் கூறியது சரிதான். நேற்று கூட உழைப்பால் உயர்ந்த உத்தமர் வந்து 2 பக்க விளம்பரம், 2 அல்லது 3 செய்தித்தாள்களிலே பார்த்தேன். அதற்கே பல கோடி செலவாயிருக்கும். அதில் ஒரு வரி கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி இல்லை, அதிமுகவை பற்றி இல்லை, அல்லது வந்து ஜெயலலிதா அவர்களையே கூட யாரோ தனிநபர் விளம்பரம் மாதிரி, ஜெயலலிதா அவர்களையே கூட அந்த அடைமொழிகள் எல்லாம் இல்லாமல் பெரும் ஜெயலலிதா என்றுதான் போட்டிருந்தார்கள். வழக்கமான அதிமுக அடைமொழிகள் எதுவுமே இல்லை. ஓபிஎஸ் அவர்களின் சாதனைகளை பற்றி மட்டும்தான் அந்த 2 பக்கத்திலும் இருந்தது. அப்படி என்றால் தன் சாதனைகளை பற்றி தானே வந்து விளம்பரம் கொடுக்கும் போது போடி தொகுதியிலே மட்டும், அவர் போட்டி போட போகிற போடி தொகுதியிலே மட்டும் கொடுத்தால் அது ஒரு வேட்பாளர் கொடுக்கிற விளம்பரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படி பொதுவாக விளம்பரம் கொடுக்கும் போது வேட்பாளர் இல்லாத ஒரு போட்டியாளர் கொடுக்கிற விளம்பரம் மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. யார் அந்த போட்டியாளரை இயக்குகிறார்கள் சார்? எந்த ஆட்டத்தை ஆடுகிறார் ஓபிஎஸ்? உண்மையிலேயே அது எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு தெரிந்தால் கூறுங்கள். பொதுவாக ஓபிஎஸ் அவர்களுக்கு டாபிக் என்ன சொல்றாங்க, ஓபிஎஸ் வேட்பாளர் ஆக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதற்காக ஒரு தனி பிராண்டிங் நடக்குது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறதுன்றதுக்காக தான் கேக்குறேன்.
இல்ல, அது பிராண்டிங் நடக்கிறது, அது உண்மைதான். ஏனென்றால் எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் தான் அந்த முயற்சியிலே இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பெரிய பிராண்டிங் நிறுவனம் வைத்து நடத்துகிறார்கள். தனிநபர் அல்லது துணை முதல்வர் தன்னைத்தானே பிராண்டிங் செய்தால் அவர் ஒரு போட்டியாளர் என்றுதான் பொதுவாக அரசியலிலே நான் அப்படித்தான் பார்க்கிறேன். அவருக்கு பின்னால் ஒரு மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அதற்கு பின்னால் பாரதிய ஜனதா இருக்கிறதா அல்லது ஓபிஎஸ்ஏ இருக்கிறாரா, அந்த ஒரு விஷயம் வந்து இன்னமும் வெளிச்சத்துக்கு வரவில்லை. கத்திரிக்காய் மூத்தினால் கடைத்தளவுக்கு வந்துதான் ஆக வேண்டும், அடுத்த சில தினங்களில் தெரிந்துவிடும். ஓகே சார், இப்ப இந்த கேள்வியோடு தொடர்புபடுத்தணும்னு நினைக்கிறேன். இபிஎஸ் வந்து சசிகலா அமமுக குறித்தான இணைப்பிற்கு ஒத்து வர மாட்டேங்கிறாரு, அதுக்கு சிக்கலா இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல ஓபிஎஸ் மூலமா அந்த இணைப்பை சாத்தியப்படுத்தி அதிமுகவை கைப்பற்றி தேர்தல் வேலைகளை தொடரலாம் அப்படின்ற நோக்கம் கூட பிஜேபிக்கு இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு டவுட்டா தான் கேட்கு. வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வந்து எனக்கு இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுல இருந்து வேறு மாதிரியாக மாறிவிட்டது. அதாவது மார்ச் மாதம் முதல் வாரம் என்றுதான் பிரதமரே கூறினார். கிட்டத்தட்ட அனைவருமே அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் தேர்தல் கமிஷன் வந்து தன்னிச்சையாக அல்லது சுதந்திரமாக முடிவெடுத்து இதை அறிவித்து விட்டது. இதற்கு பிறகு அடுத்த 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவக்கம். இப்படிப்பட்ட நிலைமையிலே இது போன்ற ஒரு பெரிய அளவுக்கான வாத பிரதிவாதங்களும் பெரிய அளவுக்கான பேரங்களும் நிறைந்த ஒரு அரசியல் முயற்சியிலே ஈடுபடுவதற்கான நேரம் இருக்கிறதா என்பதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஓகே சார், மிக்க நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க